கதிர் நடிக்கும் சத்ரு மார்ச் 8 முதல் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் 1 North லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்த பொள்ளாச்சி மல்டிபிள் ரேப் கேஸ் இஷ்யூவில் விவகாரத்தில் நேற்று இந்த பாண்டியராஜன் எஸ்பியோட இன்டர்வியூ பார்த்தேன். ஹிந்து பேப்பர்லேயும் அதை பற்றி படித்தேன். வேறு பேப்பரில் ஒரு போலீஸ் எஸ்பி வந்து விசாரணை முடியல, செல்ஃபோனில் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு டேட்டான்ட்டு ஓப்பனாகவே முதல்ல போலீஸ் சொல்லிடுச்சு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிக்கவரிக்காக போயிருக்கு. இது வரத்துக்கு முன்னாடி பொலிட்டீஷியன் யாருமே இன்வால்வ்டு இல்லை, நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? முதலே இது ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாடு போலீஸ் ஒரு ஃபேஸில் போயிட்டுருக்கு, ரொம்ப கேவலமான ஒரு ஃபேஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து திருடங்க கிட்ட வந்து டீல் போட்டு இந்த வீட்டில் போய் திருடு, இந்த நகையை நம்ம பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் பெண்கள் விஷயத்தில் போலீஸ் இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கி செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு கவனக்குரிய விஷயமா இருக்குது. இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை. இந்த பாண்டியராஜன் எஸ்பி வந்து யார் வேணால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்களேன், நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாரு. கம்ப்ளைண்ட்டே இல்லை இந்த கேஸில். இப்போது கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து செயினை திருடிட்டாங்க, ஆபாசமான படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தான் இருக்கு, தவிர செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லை ரேப்புக்காக இல்லை இப்போது. ஆனால் மல்டிபிள் ரேப் நடந்திருக்கு, அந்த வீடியோவில் தெரியுது. போலீஸ் அண்ண இந்த எஸ்பி பாண்டியராஜன் அந்த ஒரு பொண்ணு அடிச்சா இருப்பாருங்க திருப்பூரில், அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், அந்த ஆள் யாரோ இதை பற்றி அதிகமாக பேசுனீங்கன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போங்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போலீஸை நம்பி வாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாரு. ரொம்ப கேவலமாக இல்லை உங்களுக்கு மிஸ்டர் பாண்டியராஜன்? நீங்கள் பொலிட்டீஷியனே இன்வால்வ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பொலிட்டீஷியன் இன்வால்வ் இருக்கு தெரியும், அவங்க எந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட வருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க? நீங்கள் விசாரணையே முடியல, இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க எந்த பொலிட்டீஷியனுமே இல்லைன்ட்டு. எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? நீங்கள் போலீஸ் வேலை பார்க்குறீங்களா இல்லை நான் இந்த மாமா வேலை பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வார்த்தைலாம் விடவே மாட்டேன். ஆனால் நீங்கள் உறுதியாக வந்து ஒரு ரொம்ப ஃபால்ஸ் கேம் விளையாடுறீங்க. ஜாக்கிரதையாக இருங்க, எப்போவுமே நேரம் இந்த மாதிரி இருந்துடாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன் கொஞ்சம். சுவாமி நித்யானந்த ஆளுங்க சீடர்கள் வந்து என்னோட மனைவி என்னோட பொண்ணை ரொம்ப ஆபாசமான படம்லாம் போட்டு, ஆபாசம் படம் என்னென்னா மார்ஃப் பண்ணி போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. ஒருத்தர் ரொம்ப கொடுமையாக திட்டுறான், உன் பொண்டாட்டி அனுப்பிடான் அப்படி இப்படி கொச்சையாக திட்டுறான். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அப்போ நான் ஒரு புருஷனாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது வந்து 27/8. கம்ப்ளைண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் வாங்குறாங்க 6/9/2017. இதுதான் போலீஸோட கடமை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஏ மேலே ரிட்டன் கம்ப்ளைண்ட் போட்டு விட்டாங்க. ஏ மேலே கம்ப்ளைண்ட் போட்டு விட்டு என்ன கோர்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க. நான் கோர்ட்லேருந்து சார்ஜ் ஷீட் வாங்குறேன். அந்த நித்யானந்தா சீடர்கள் வந்து அவங்க மேலே சார்ஜ் ஷீட் இல்லை, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, சமன் பண்ணல, அவங்க இன்னும் வரவும் இல்லை. எவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறனோ அவன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகிறான். சேலத்தில் போலீஸ் வந்து அர்ஜுன் சம்பத் மேலே கேஸ் கொடுக்குறேன். அவன் அம்மா உமா உமா திட்டுறான் கொச்சை கொச்சையாக ஃபேஸ்புக்கில், கொச்சையாக திட்டுறான், த்ரெட்டன் பண்ணுறான் என் பொண்ணை மனைவியை த்ரெட்டன் பண்ணுறான். ஒன்றுத்துக்கும் அவளை கேஸ் எடுக்கவே மாட்டோன்ட்டு பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க. காவிக்கு பயந்த போலீஸு, நீ மிஸ்டர் பாண்டியராஜன் எவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் இல்லைன்ட்டு. ஏயா என்னாயா தின்ற நீ, எப்படி பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஃபாரன்சிக்லேருந்து அந்த வீடியோஸ் வரல, இன்னும் விசாரணை இன்னும் முடியல, பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் இல்லை முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் யாரும் இதை எதிர்த்து பேசினா ஆக்ஷன் வேறு எடுப்பாரா? ஆக்ஷன் எடுத்து காட்டு பார்க்கலாம். ஏயா வெறி வை தெரியுது. இன்னொன்று பெண்களுக்கு சொல்கிறேன், போலீஸ் உங்ககிட்ட வரலனா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்கள். செக்ஷன் 100 ஒன்று இருக்குது, செக்ஷன் 100 இருக்குது சட்டத்தில், இருக்குது இடம் இருக்குது. இன் டியூரிங் அன் அட்டெம்ப்ட் ஆஃப் ரேப் நம்ம கொலை செய்யலாம். என் பொண்ணை எவனோ தொட வந்தானா நான் சாவடிச்சிட்டனா எனக்கு பாதுகாப்பு இருக்குது. என் பொண்ணை சாவடிச்சிட்டாலும் அந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு இருக்குது. என் மனைவி தன்னோட பாதுகாப்பில் சாவடிச்சிட்டானா அவளுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் போலீஸ் நீ திருந்தணும், கண்டிப்பாக திருந்தணும். இதே விளையாட்டுத்தனத்தில் இருந்துடாத. விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க, ஏதோ அரசியல்வாதி கையில் காசு நீட்டுறான் கொடுக்குறான்ட்டு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. இந்த பிஜேபி ஏடிஎம்கே ஜாலரா தட்டுற வேலை நிறுத்துங்க. இப்போ அவங்க தான் ஆள்ற கட்சினால அவங்கள தான் சொல்லிகிட்ருக்கேன். நாளைக்கு டிஎம்கே காங்கிரஸ் வந்தாலும் இதுதான் நான் பேசுவேன், இதுதான் பேசிகிட்டு இருந்திருக்கேன், தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். போலீஸ் நீங்கள் நாளாக கீழ் மட்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, திருந்துக்கோங்க. இந்த பொள்ளாச்சி சம்பவம்
தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிகள் பெண்களுடைய அந்த அலறல் எல்லோரையும் நிலைகுனிய வைத்திருக்கிறது. ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கு வெளிவந்த பிறகு நாம் எல்லாம் ஒரு கொந்தளித்து கொண்டிருக்கிறோம். இந்த கொந்தளிப்புக்கு ஏதோ ஒரு பெண்கள் தேவைப்படுகிறார்கள். அது நிர்பயாவாக இருக்கட்டும், இல்லாட்டினா இங்கே சுவாதியாக இருக்கட்டும், அரியலூர் நந்தினியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெண்கள் இன்றைக்கு கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிறகு நம்ம எல்லோரும் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். 2012 டிசம்பர் மாதம் ஓடுகிற பேருந்தில் நிர்பயா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டு ஜஸ்டிஸ் வர்மா தலைமையில் ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க. வர்மாவும் பல பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் சில சட்டங்கள் இயற்றப்பட்டன, மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனாலும் குற்றங்கள் ஒழிந்த பாடில்லை. அதுக்கு நான் முக்கியமாக சார்ஜ் பண்ணுறது காவல்துறையை தான் சார்ஜ் பண்ணுறேன். பெண்கள் இது மாதிரியான ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கில் பதிவாகுது. ஒவ்வொரு ஆண்டும் 7000 வழக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் பதிவு பண்ணப்படுது. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 7% கூட தண்டனை கிடைக்கிறது கிடையாது. அரசாங்கம் இதை வந்து சுத்தமாக ஃபெயில் ஆகியிருக்கு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை புலன் விசாரணையை கண்டுபிடிக்கிறதுல திறனற்று போய் அரசு இருக்கிறது. அந்த குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்ததாக இருக்கட்டும், தண்டனை வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும், உரிய முறையில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அரசாங்கம் தோற்று போயிருக்கிறாங்க. இந்த குற்றவாளிகளுக்கு கூட இன்றைக்கி இது குண்டாஸ் போடுறன்ற ஒரு கண் துடைப்பு தான் பண்ணுறாங்க. இந்த வழக்கு இதனுடைய முக்கிய புள்ளிகள் ஸ்டேட்டினுடைய ரூலிங் பார்ட்டியில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற போலீஸ் எப்படி இதை சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது என்ன செஞ்சுருக்கணும், சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லாட்டா நம்ம சென்னை ஹைகோர்ட் தலைமையில் ஒரு சிபிஐ என்குயரி தான் இதுக்கு வந்து தீர்வாக இருக்க முடியும், குறைந்தபட்ச தீர்வு. இங்கே இருக்கிற போலீஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லை குண்டாஸில் போடுறன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய நெட்ஒர்க் வந்து பரந்துபட்ட விரிந்துபட்ட அளவில் இருக்கிறது. அதனால் இது முழுமையாக விசாரணை பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து சிபிஐ வந்து விசாரணை ரொம்ப ரொம்ப தேவை. ஒன்று, ரெண்டாவது நேஷ்னல் விமன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பல்லில்லாத பாம்பாக டெல்லியில் அந்த நேஷ்னல் விமன் கமிஷன் உட்காந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க, சைலன்ஸாக இருக்காங்க, ரொம்ப அவமானமாக இருக்கிறது. ஒரு புத்தகம் இருக்கிறது, என்கேஜிங் வித் தி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லி, ஏ கைட் ஃபார் சர்வைவர்ஸ் ஆஃப் செக்ஸுவல் வயலன்ஸ். ரொம்ப அருமையான புத்தகம் இது. இது அரசாங்கம் வந்து இந்த புத்தகத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். இது இந்த புத்தகத்தில் வந்து ஒரு அரசு அதிகாரி எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் இருக்குது. இது எதுவுமே தமிழ்நாட்டில் நடத்தப்படலை, அதான் அதில் வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இன்றைக்கி அதில் நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. எல்லாரும் பெண்களும் பார்த்தா சராசரி ஏழை எளிய பெண்களாக இருக்கிறாங்க. எப்படி துணிச்சல் வந்துச்சுன்னு தெரியல. அதனுடைய குற்றவாளியுடைய நெட்ஒர்க்லாம் உட்காந்து நேற்று இரவு பார்க்குறேன், ஏவன்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறான், அவனுடைய லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது பெரும்பாலும் சாதி சக்திகளாகவும் மத அடிப்படை சக்திகளாக தான் அந்த கும்பலில் இருக்கிறான். வெளியில் எல்லாம் இதில் வேற தேசபக்தி சில பேர், அந்த முக்கிய குற்றவாளி ஒருத்தன் வந்து தேசிய கொடி வச்சு நிற்கிறான். இந்த கீழ்த்தரமான வேலைகளை வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சைலன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊடகங்கள் ஒரு பேருக்கு தினசரி ஊடகங்கள் பதிவு பண்ணுறாங்களே தவிர பெரிய அளவில் நடக்கலை. சுவாதி நடந்த பிறகு தமிழ்நாடே கொந்தளிச்சது, எல்லாரும் ரூட்டுக்கு வந்தான், போராடினான், எல்லாம் செஞ்சான். அப்போ இந்த பெண்கள் யார் அப்படின்னு கேள்வி இருக்கிறது. அப்போ ஒரு குற்றத்தை செய்கிறவன் சாதாரண ஒரு பையனாக இருக்கிற பட்சத்தில் இல்லை வந்துட்டு அவன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறனாக்க அவனை போட்டு வாட்டுறது, அந்த பாதிக்கப்படுற பெண்கள் பெரிய பலமாக இருந்தால் போதும். ஆனால் பாதிக்கப்படுற பெண்கள் ஏழை எளிய பெண்களாக இருக்கிற பட்சத்தில் குற்றவாளி தரப்பினர் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அவனை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய காவல்துறை நம்ம என்ன செய்யணும்னு தெரியல. இதில் தேர்தல் விதிமுறை வந்து சொல்கிறாங்களாம் போராடக்கூடாதுன்றாங்களாம், வெக்கமாக இருக்குது. உன் தேர்தலுக்காக எல்லா போராட்டத்தையும் நிறுத்தி வைக்க முடியுமா? தேர்தல் வேறு, இது மாதிரி ஜனநாயக ரீதியான போராட்டம் என்பது வேறு. அங்கே யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அதுக்கு தேர்தல் கமிஷன் தலையீடு இருக்கக்கூடாது, குறியீடு செய்யக்கூடாது. எதிர்கட்சிகள் இது பலமாக குரல் கொடுக்கணும், சிவில் சொசைட்டி இது பலமாக குரல் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா இது தொடர்ந்து இந்த மாதிரியான வன்முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது சொல்கிறான், பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு வகுப்பு நடத்த ஆரம்பிக்கிறான்.
நான் கேட்குறேன், வந்துட்டு 8 மணிக்கு மேலே பெண்கள் வெளில போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமே, எந்த ஆம்பளை பிள்ளையாவது கூப்பிட்டு வீட்டில், ஏண்டா உன் சுழி சும்மா இருக்காது, 8 மணிக்கு மேலே நீ வீட்டு விட்டு வெளில போகாது, வீட்டு உள்ளேறான்னு சொல்கிறோம்மா பையலை பார்த்து. எல்லாம் அவன் அவன் பிள்ளை வந்து நான் நல்லவனாக தான் இருக்கிறானான்றது தெரியும், ஆனால் நம்ம அப்படி பார்க்குறதில்ல. ஒரு குடும்பத்தில் கூட ஒரு பெண் பிள்ளையிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சி இல்லை, யார் யாருக்குமே கொடுக்கப்படுறதில்லை. ஆப்போசிட் ஜெண்டரில் குறிப்பாக பெண்கள்கிட்ட எப்படி பேசணுன்ற ஒரு பயிற்சி வந்து குடும்பங்கள்லேயே கொண்டு வரப்படலை, அதுக்கு பெரிய ஓரியன்டேஷன் தேவை, அதுதான் பள்ளிக்கூடங்களை கொண்டு வரணும். இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து நிற்குது. காவல்துறை ரொம்ப அதனுடைய போக்குகளை பார்த்தா ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அண்மையில் கூட சொல்லியிருக்கு, இது போன்ற பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயரை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுது. எஸ்பி வந்து சாதாரணமாக சொல்கிறாரு, தவறுதலாக பேரை வெளியிட்டுட்டோன்னு. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இது! கடைசி வரை நிர்பயா பேர் வெளியிடப்படலை, ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து அசால்ட்டாக சொல்கிறாரு, தவறுதலாக அந்த பேரை நாங்கள் வெளியிட்டுட்டோம். எப்படி வெளியிட முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த பேர் வெளியில் வந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அவர்களுக்கு வந்து அந்த பேர் இந்த பேரை பயன்படுத்தி தான் என்ன சொல்கிறான், நீ வந்து இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடும், யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான், வாழ்க்கை போயிடும், இப்படி சொல்லி சொல்லி தான் கட்டப்பஞ்சாயத்து நடத்தப்படுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விசாரணை எல்லாமே கான்ஃபிடென்ஸில் விசாரணை பண்ணணுன்றதுக்காக பேரை வெளியில் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனால் நீ பேரை வெளியில் சொல்கிற, எப்படி இது வந்து வெளியில் சொல்ல வருவாங்க? ஏற்கனவே அவங்க ஏழை எளிய பெண்கள், கிராமப்புற பெண்கள், அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது சாதாரண எஸ்பி சொல்கிறாரு. எஸ்பி என்ன செஞ்சுருக்கணும், யார் யார் பாதிக்கப்பட்டாலும் ரகசியமாக ஒரு விசாரணை மேற்கொள்வோம், எங்களுக்கு இன்னும் புகார் வரல, என்ன லாங்குவேஜ்னு தெரியல. புகார் வந்து தான் நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ் துறைக்கு எங்கேயுமே கிடையாது. போலீஸ் துறையில் ஒரு பணி என்ன அப்படின்னா, குற்றம் நடப்பதற்கு முன்பே கண்டுபிடிக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் போலீஸுக்கு, மூளை இருக்கணுன்றான், புலன் விசாரணை மூளை இருக்கணுன்றான், நுண்ணறிவுன்னு ஒரு போலீஸுடைய வேலை இருக்குது. இங்கே உன் வேலை என்ன, எங்களை மாதிரி ஆக்டிவிஸ்ட்டை பின்தொடர்ந்து வர்றதா உன் வேலை, இவன் என்ன பண்ணுறான் என்ன பேசுகிறான்னு சொல்லி, அதனால தான் குண்டு வெடிக்குது, அதனால இந்த மாதிரியான பொறுக்கிகள் நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறான். நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி வாழ் பிடிச்சிட்டு வந்தா இதனுடைய இழவு தான் இங்கே வந்து நிற்குது. இது இப்போ இன்டெலிஜென்ஸ்னு எதுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணும், நீ வந்து முன்னாடியே இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு தொடர்ச்சியான சங்கி தொடர் போன்று இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னு தெரியாதா? என் தெரியல அப்படின்னு சொன்னால், எஸ்பி தெரியலன்னா எஸ்பியை வந்து காவல்துறை பணியில் அவர் வேலை செய்வதற்கு லாய்க்கற்றவர். ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் அந்த மாவட்டத்தில் ஒரு குரூப் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, புலன் விசாரணை கண்டுபிடிச்சி அவங்களை அரெஸ்ட் பண்ண தெரியலன்னா நீங்கள் லாய்க்கற்றவர். உங்களை தமிழக அரசு பதவியிட நிற்க செய்யலாம், உங்களை டிஸ்மிஸே பண்ணலாம். எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ என்எச்ஆர்சி ஃபெயிலியர் ஆகிருக்கு, நேஷனல் விமன் கமிஷன் எட்டி பார்க்கல. இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறதுலாம் யாராக இருக்கிறான், ஒன்று சாரா இந்த ஃபேஸ்புக்கில் கூடு கத்திக்கிட்டு இருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்டிவிஸ்ட்டும் போராடிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இந்த போராட்ட குழு என்பது இந்த கத்திகிட்டு இருக்க குழு கூட ஒரு கட்டத்தில் கரைஞ்சி போயிடுவாங்க. அந்த வேலை செய்கிறவங்க கடைசி வரை ஒரு 4-5 பேர் நிற்பாங்க, அந்த 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 என்டையர் அந்த ட்ரெயின் முடியல வர. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நிர்மலா தேவி கேஸில் வந்து பல மர்மங்கள் அடங்கியிருக்குன்றதா நிர்மலா தேவி வெளிவிடாமல் உள்ள வச்சுருக்கீங்க, வெளியில் வந்தால் நம்ம கூட்டு வெளியில் வந்துடுன்றதுக்காக. இப்படி ஒவ்வொரு வழக்கிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் போலீஸ் செயல்படுது அரசியல் ஆதாயத்துக்கும். அது பெரிய மனிதர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அதை எப்படி மறைக்கிறதுக்கான பக்கா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோடு போலீஸ் இருக்கிறதா தான் இவ்வளோ கரப்ஷன் போலீஸ் துறையில் இருக்கிறது. இது எல்லாம் சரி பண்ணாமல் நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு தெரியல இது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் சுவமோட்டோ அடிப்படையில் நீதிமன்றமே தலையீடு செய்து இது விசாரணை செய்யணும், இல்லாட்டினா இந்த மாதிரி போக்குகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். உள்ளாட்சியில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் குற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானமான விஷயம்.
இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து வெட்கப்படணும். அந்த அளவுக்கு வந்து நூற்றுக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்காங்க. 7 வருஷமா இந்த குற்றம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமனோட பசங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவை சேர்ந்த நாகராஜன் ஒருத்தனுக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லி கட்சியில இருந்து அவனை நீக்கியிருக்காங்க. அந்த நாகராஜனுக்கு வந்து அமைச்சர் வேலுமணியோட தொடர்பு இருக்கிறத ஆதாரங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறாரு. பக்கத்துல வந்து பொள்ளாச்சி ஜெயராமனையும் அமைச்சர் வேலுமணியும் பக்கத்துல வச்சுட்டு ஆதார இருந்த காட்டுங்கன்னு சொல்லி அசால்ட்டா சிரிச்சிட்டு இருக்காரு. நூற்றுக்கணக்கான பெண்களோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிருக்கிறது இந்த முதலமைச்சருக்கு வந்து சிரிப்பா இருக்கு. கோவையில வந்து எஸ்பி வந்து பாண்டியராஜன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதிகளுக்கு வந்து இதுல வந்து தொடர்பு கிடையாது சொல்லி விசாரணைக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாண்டியராஜன் தான் திருப்பூர்ல பெண்கள் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடினப்ப ஒரு பெண்ணோட காதை வந்து அரைஞ்சு காது செவிடாக்குல குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு தான் வந்து அரசாங்கம் வந்து ப்ரொமோஷன் கொடுத்து கோவில வந்து எஸ்பியா போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த விசாரணை வந்து நடத்தினார் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நியாயம் கிடைக்கும்? நம்ம எல்லாமே வந்து இந்த குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் சொல்லி நம்ம எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்க சூழ்நிலையில அரசாங்கமும் காவல்துறையும் இவ்வளவு மோசமா வந்து நடந்துட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து தாயா மதிக்கிற கலாச்சாரத்துல வந்து தமிழ்நாடு நம்மளோட தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுலதான் இப்படிப்பட்ட ரொம்ப மோசமான செயல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இவங்கள்ட்ட ஆட்சி அதிகார கையில வச்சுட்டு இவங்க வந்து ஊழல் பண்றாங்க, கொலையடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் சாராயத்தை வச்சு மக்களை வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெண்களை இவ்வளவு மோசமா வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கையில ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறை வாழ முடியாது. எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்காங்க. அடுத்த தலைமுறை வாழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியாளர்கள் கையில இருந்து ஆட்சியை பிடுங்கணும். அது மட்டும்தான் வந்து தீர்வு. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தண்டனை கிடைச்சாகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்துல தப்பிச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இது மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க, நிறைய பெண்களோட வாழ்க்கையை வந்து சீரழிப்பாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாருமே அவங்க வந்து தண்டிக்கப்படுற அளவுக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கணும், அவங்களும் தண்டிக்கப்பட வந்து வைக்கணும்.